வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் டியாகாஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மெக்லன் டாப் அப் ஈவெண்ட், நம்ம சொன்ன டாப் அப் ஈவெண்ட் வந்துனா வந்துருச்சு மக்களே. இந்த டாப் அப் ஈவெண்ட் பண்ணலாமா வேணாமா, ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக டாப் அப் பண்ண போகிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு எண்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பண்ணால் இந்த வீடியோ அப் டு எண்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் டக்கு டக்குன்னு பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஈவெண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ மெக்லன் டாப் அப் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து 8ஆம் தேதி செப்டம்பர் மாதம், ஸோ இந்த மாதம் வரைக்குமே, ஸோ 2, 3, 4, 5, 6, 7, 8 கிட்டத்தட்ட வந்து 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் ஆஃப் இருக்கு நண்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா 200 டைமண்டுக்கு பேகும் 500 டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லம்போகினி கார் ஸ்கின்னும் வந்து பண்ணால் தராங்க அப்படின்னு சொன்னோம். பட் அதை அப்படியே உல்ட்டாவாக மாற்றி விட்டாங்க. 200 டைமண்டுக்கு லம்போகினி கார் ஸ்கின்னும் 500 டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேகும் வந்து பண்ணால் தராங்க. நம்ம லேண்ட் மோர் அப்படிங்கிறத கொடுத்துப்போம். ஸோ நம்ம என்னோட ஆல்ரெடி வந்து பண்ணால் கிளைமுன்னு காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி காட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நான் வந்து பண்ணால் டாப் அப் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தா 500 டைமண்டுக்கு அவ்வளோ காசு இல்லை. ஸோ நம்மளால் முடிஞ்சது 200 டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லம்போகினி கார் ஸ்கின்னியாச்சும் உங்கள்கிட்ட வந்து நான் காட்டுறேன். ஸோ 200 டைமண்ட், ஸோ இது இங்கே வந்து பார்த்தா உள்ளார ரேசர் டாப் அப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெளில வந்து பண்ணால் மெக்கலன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு 200 டைமண்டுக்கு முன்னாடி அந்த கார் ஸ்கின் நண்பா. ஸோ கார் ஸ்கின் கண்டிப்பாக வேற லெவல் நண்பா. ஸோ 200 டைமண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒர்த்து தான், நல்லாயிருக்கு ஒரு எஃபெக்ட்டு. அதே மாதிரி இதுனா கீழே பார்டர் லைட்னிங்லாம் கொடுத்துருக்காங்க, மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை. அப்புறம் பேக் பேக் வந்து போனால் 500 டைமண்ட் டாப் அப் பண்ணணும். 11-1 காரோட டயர் மாதிரி இருக்குது. 2 வந்து பார்த்திங்கன்னா அந்த டயரே பாதி கட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரே, மினி காரே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டயரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. எஃபெக்ட் நல்லா இருக்குது பேக் பேக்கு. ஸோ ஆனால் பேக் பேக்கு 500 டைமண்ட் டாப் அப் பண்ணி எடுக்கணுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா நான் வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா 500 டைமண்ட் நம்ம டாப் அப் பண்ணி இந்த பேக் பேக் எடுக்கணுமா, அந்த பேக் பேக் அவ்வளோக்கு எக்யூப்பும் பண்ண மாட்டீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா விட்டுருங்க. சொந்த காசை போட்டு யாரும் பண்ணாதீங்க. சைடில் ஏதாச்சும் மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணி நீங்கள் அதுதான் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த 200 டைமண்டுக்கு இந்த காரு ஸ்கின் வேணால் ஒருத்த நண்பா. ஸோ இது வந்து அந்த ஒயிட் கலர் காரு ஸ்கின்லாம் கிடையாது நண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா லம்போகினி கார் ஸ்கின் தான். ஏன்னா நம்ம மேட்ச்லேயே போய் போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த காருக்கு அது செட் ஆகுது அப்படிங்கிறத. ஃபஸ்ட் எடுத்துனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து பண்ணால் கிளைம் பண்ணிடலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக குயிக்கப்போ வந்து பண்ணால் கொடுத்துடலாம். ஸோ இந்த கார் ஸ்கின் வந்து 200 டைமண்டுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்த, அதனால தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் 200 டைமண்ட் வரைக்கும் மட்டும் பண்ணுங்கள், அந்த கார் ஸ்கின் மட்டும் எடுத்துங்க. ஏன்னா பேக் பேக் மோஸ்ட்லி நம்ம வந்து பண்ணால் அவ்வளோ இது பண்ண மாட்டோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்டுக்கு அந்த கார் ஸ்கின்னை வச்சு 200 டைமண்டுக்கு வந்து அந்த பேக் பேக் வைப்பாங்க. இந்த வாட்டி வந்து பண்ணால் ரேரான ஐட்டத்தை முன்னாடி வச்சுட்டு மோக்கிட்டு பின்னாடி கொண்டு வச்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக வந்துன்னா 200 டைமண்ட் டாப் அப் பண்ணிட்டு வெளில வந்தாச்சு. ஸோ நீங்கள் டாப் அப் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 200 டைமண்டுக்கு மேலே பண்ணாதீங்க. ஏதாச்சும் நீங்கள் ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணணும், அதில் ஏதாச்சும் ஸ்பின் பண்ணணும், இன்குபேட்டர் ஸ்பின் பண்ணணும், அப்படி இல்லைனா அந்த ஃபிஸ்ட்டு ஸ்கின்னு அந்த பண்டில் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு டாப் அப் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டாப் பண்ணி வேணால் அந்த பேக் பேக் எடுத்துக்கோங்க. மற்றபடி அந்த பேக் பேக் ஒர்த்து கிடையாது. கார் ஸ்கின் 100% ஒர்த்து தான். ஏன்னா 200 டைமண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒர்த்து தான். ஏன்னா அடுத்து இன்னொரு 3 கலர் வந்து இதே கார் ஸ்கின் வந்துன்னா 3 கலரில் வந்து பண்ணால் வருது. அது வந்து அசிசியனில் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து போனால் ஸ்ட்ரைட்டாக வந்து போனால் அந்த கார் ஸ்கின் எதுனா கலெக்ஷனில் போய்ட்டு எக்யூப் பண்ணிப்போம். ஸோ இந்த கார் ஸ்கின் தான் நண்பா. ஸோ கார் ஸ்கின் வேறு லெவல், பட்டையை கிளப்புது. இதுக்கு வேறு பவர் வேறு மக்களே. ஸோ டாப் ஸ்பீடு சிங்கிள், டர்பிலிட்டி அப்படின்னு சொல்லி மைனஸ் பண்ணியிருக்காங்க, ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு சிங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தீம் அப்படின்னே சொல்லலாம், தீம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து போனால் இப்போ டை ஸ்ட்ரைட்டாக வந்து ட்ரைனிங் மோடுக்குள்ளே போய்ப்போம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஏன்னா வந்து நான் மேட்சுக்குள்ளே போய் இறங்கினோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை தேடி அலையிறதுக்குள்ளேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போயிடணும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் மோடில் போய் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த கார் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. நம்ம இப்போ ட்ரைனிங் மோடில் வந்தாச்சு. ரெண்டு காருமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது பாருங்கள், ரெண்டு காருமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் அந்த ஒயிட் காரில் ஏறி பார்த்துறேன் பாருங்கள். இப்போ ஒயிட் காருக்கு இந்த ஸ்கின்னே கிடையாது நண்பா. ஒயிட் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் கலெக்ஷன்லேயே அவங்க வந்து பண்ணால் இது கொண்டு வரல, செக்ஷனே கொண்டு வரல. அது கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒயிட் கலர் கார் ஸ்கின் கொஞ்சம் கொடுப்பாங்க. நிறைய பேர் நான் கரெக்டாக தான் சொன்னேன் லம்போகினின்னு சொல்லி, ஆனால் நிறைய பேர் ஒயிட் கார் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லம்போகினி காரில் உட்காந்து பார்க்கலாம். லம்போகினி காருக்கு தான் மக்களே அந்த ஸ்கின் வந்து பண்ணால் ஒர்க் ஆகுது, நல்லா பார்த்துக்கோங்க. லம்போகினி காருக்கு தான் அந்த ஸ்கின் வந்து ஒர்க் ஆகுது. எப்படி இருக்குது ஸ்கின்னு அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்து சொல்லுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு காட்டுற நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நல்ல ப்ரிவியூவாக தான் இருக்கும் கண்டிப்பாக.
ஸோ பாருங்கள் நல்லாயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இந்த லம்போர்கினி கார் ஸ்கின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபெக்ட் இருக்குது மக்களே, ஸோ எஃபெக்ட்டுக்காண்டி இது பண்ணலாம் அப்படிங்கிறது தான். 200 டைமண்டுக்கு எஃபெக்ட் இருக்குது. ஸோ நல்லாவும் இருக்குது பார்க்குறதுக்கு, இதுக்கு மேலே என்ன வேணும், நல்லா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த கார் ஸ்கின் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யார் யாரெல்லாம் டாப் அப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு, யார் யாரெல்லாம் டாப் அப் பண்ணுறீங்க, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.